உழவர் பெருமக்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் முதற்கனியினுடைய பணிவான வணக்கம். அனைவரும் குடும்பத்துடன் நலமுடன் இருக்க விளைகிறேன். உலகம் முழுவதும் கொரோனா என்ற தொற்று நோய் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கானோர் மாண்டு போயிருக்கிறார்கள். பல லட்சக்கணக்கானோர் நோய் தொற்றுக்கு ஆளாகி எப்போது மீள்வோம் என்கிற துயரத்தில் இருக்கிறார்கள். இந்த புதிய தொற்று நோய்க்கு இதுவரை மருந்து கண்டுபிடிக்காத காரணத்தினால் எப்போது இந்த ஊரடங்கு முடிவுக்கு வரும், எப்போது இந்த முடக்கம் முடிவுக்கு வரும் என்பது தெரியாத நிலையிலேயே நாம் காலத்தை கடத்த வேண்டியுள்ளது. அதே நேரத்தில் வீட்டிலே முடங்கியிருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பசி என்பது கட்டாயம் வந்தே தீரும். பசியை போக்குவதற்கு உணவிடுவது ஒன்றுதான் வழி. உணவுக்கான ஒரே வழி உணவுப் பொருட்களை விவசாயிகள் உற்பத்தி செய்ய தீர வேண்டும். ஆகவே விவசாயம் தொடர்ந்து நடைபெறுவதற்கான நடவடிக்கைகளை விவசாயிகளுக்கு உதவக்கூடிய வகையில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் சம்பந்தமாக பல்வேறு கோரிக்கை மனுக்களை மத்திய மாநில அரசுகளுக்கு சங்கங்கள் சார்பில் அனுப்பினாலும் அதை செயல்படுத்துவதற்கான முறையில் ஆட்சியாளர்களுடைய அணுகுமுறை இல்லை. மேலிருந்து வேளாண்மை சம்பந்தமான சில உத்தரவுகள் போடப்பட்டிருந்தாலும் அதனுடைய அமலாக்கம் என்பது 25% கூட இல்லை. உத்தரவுகள் அனைத்தும் ஏற்றிலே இருக்கிறதே தவிர நடைமுறைக்கு வரவில்லை. தமிழ்நாடு அரசாங்கம் கொரோனா நிவாரண பணிகளுக்காக மத்திய அரசிடம் 13,000 கோடி ரூபாய் கோரியிருந்தது. ஆனால் மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் தமிழ்நாடு போன்ற பெரிய மாநிலத்திற்கு வெறும் 510 கோடி ரூபாய் மட்டுமே வழங்கி பாரபட்சமான ஒரு அணுகுமுறையை மேற்கொண்டிருக்கிறது. மத்தியிலே நிதியை குவித்து வைத்திருக்கக்கூடிய அரசாங்கம் இத்தகைய நெருக்கடியான நேரத்தில் உதவாமல் இருப்பது என்பது நாம் அனைவரும் சேர்ந்து கண்டிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. தமிழகத்திலே ஆளக்கூடிய அதிமுக அரசாங்கம் தாங்கள் கோரிய நிதியை கேட்டு பெறுவதற்கு போராடி பெறுவதற்கு தயாராக இல்லாத ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. நிதி இல்லாமல் நாம் எத்தனை கோரிக்கைகளை வைத்தாலும் தமிழ்நாடு அரசாங்கத்தால் அதை நிறைவேற்ற முடியாது என்கிற யதார்த்தமான நிலைமையை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசாங்கம் கோரிய 13,000 கோடி ரூபாயை உடனடியாக தமிழகத்துக்கு விடுவிக்க வேண்டும். விவசாயிகள் கையில் பணப்புழக்கம் இல்லாத நிலையில் விவசாயத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு உதவக்கூடிய வகையில் சென்னை உயர்நீதிமன்றம் சிறு குறு விவசாயிகள் ஒவ்வொருவருக்கும் தலா 10,000 ரூபாய் நிவாரண உதவித்தொகையாக வழங்க வேண்டும் என்கிற அறிவுறுத்தலை தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வழங்கியது. ஆனால் தான் ஒரு விவசாயி என்று மூச்சுக்கு 300 தடவை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவு சம்பந்தமாக இதுவரை எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்கவில்லை. விவசாயிகள் உற்பத்தி செய்த பொருட்கள் விற்பனை செய்யப்படாமலும் விற்பனை செய்வதற்கான சந்தை இல்லாமலும் வியாபாரிகள் வரவில்லை. வண்டி வாகன போக்குவரத்து என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இத்தகைய நிலையில் உற்பத்தி செய்த பொருளை விற்க முடியாமலும் புதிதாக விவசாய பணிகளை மேற்கொள்வதற்கு கையிலே முதலீடு இல்லாமலும் விவசாயிகள் திகைத்து போயிருக்கிறார்கள். 100 நாள் வேலை திட்டத்தை விவசாய பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் உத்தரவிட வேண்டும் என்று பலமுறை வற்புறுத்தியதற்கு பிறகும் தமிழ்நாடு அரசாங்கம் அதை கேட்பதற்கு தயாராக இல்லை. ஆகவே 100 நாள் வேலை திட்டத்தை விவசாய பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் உத்தரவிட வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவின் அடிப்படையில் சிறு குறு விவசாயிகளுக்கு 10,000 ரூபாய் உடனடியாக வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும். இந்த ஊரடங்கினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏழைகள், நாடோடி சமூகங்கள், ஆதிவாசிகள், பல்வேறு மாநிலங்களிலிருந்து இடம்பெயர்ந்து வந்த தொழிலாளர்கள், வீடற்றவர்கள் சொல்லண்ணா கொடுமைக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். ஒரு பொட்டலை சோற்றுக்காக பல மணி நேரம் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் நல்லதங்கால் கதை என்பது தொடர்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு தாய் தன்னுடைய 5 குழந்தைகளை கங்கையிலே வீசி எறிந்து தானும் தற்கொலை செய்து கொண்ட கொடூரமான நிகழ்வு இந்திய நாட்டினுடைய மனசாட்சி உள்ள அனைவரையும் உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு சம்பவமாகும். இவற்றில் இருந்தெல்லாம் இந்த மக்களை பாதுகாப்பதற்கு குறைஞ்சபட்சம் உணவு தானியங்களை இலவசமாக வழங்குவது,
குறைஞ்சபட்சம் குடும்பத்துக்கு ஒரு 5000 ரூபாய் வழங்குவது என்பது இந்தியா போன்ற பெரிய நாட்டில் ஒரு பெரிய செலவில்லை. ஆனால் ஏழை எளிய மக்கள் மீது அக்கறையற்றவர்களாக ஆட்சியாளர்கள் இருக்கிற காரணத்தினால் இவர்கள் உயிரை பற்றி கவலைப்படாமல் அவர்கள் அலட்சியமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மத்திய மாநில ஆட்சியாளர்களின் அலட்சியத்துக்கு முடிவு கட்டக்கூடிய வகையிலேயும் விவசாயத்தையும் விவசாயிகளையும் பாதுகாக்கத்தக்க வகையிலேயும் வரக்கூடிய 25ஆம் தேதி நம் ஒவ்வொருவர் வீடுகளிலும் கருப்பு கொடி ஏற்றி அரசுக்கு நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்வதன் மூலமாக நம்முடைய குரலை நம்முடைய கோரிக்கையை அவர்கள் ஏற்க செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும். இதற்கு தமிழ்நாட்டில் உள்ள உழவு பெருமக்கள் அனைவரும் பேராதரவு தர வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.